ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது லிகோரிஸ் பீஸா திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லிகோரிஸ் பீஸா இந்த திரைப்படம் வந்து அமேசான் பிரைமில் வித் அப்டேட்டோட காண கிடக்கின்றது. ஒன்று, லிகோரிஸ் பீஸா இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 வயசு பையன், 25 வயசு பொண்ணு, 15 வயசு பையனுக்கு 25 வயசு பொண்ணு மேலே வந்து ஒரு காதல் வருது. அவள் சொல்கிறா இது வேலைக்கு ஆகாதுன்ட்டு. அது காதலாமா இருந்துச்சா, நட்பா இருந்துச்சா அப்படின்றதா இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன். லிகோரிஸ் பீஸா இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலனஹைம் பொண்ணுக்கு வந்து 25, ஒரு போட்டோகிராஃபருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. நம்ம கூப்பர் ஹாஃப்மேன் அவர் தான் வந்து கேரி வேலண்டைன். 15 வயசு, நாடகங்கள் பள்ளி நாடகங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஃபோட்டோ செஷனுக்காக வந்து போகும்போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. கண்டனும் காதல்ன்ற மாதிரி நம்ம கேரிக்கு வந்து அலனா வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் அலனா கிட்ட போய் தன் காதலை சொல்லும்போது அவர் சொல்கிறா, எனக்கு 25 வயசு, உனக்கு 15 வயசு, நீ சின்ன பையன், இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஒன்று அப்படின்னு சொல்லி பழக ஆரம்பிக்கிறாங்க. அது நட்பாகவே இருந்ததா, அது காதலாக மாறிச்சா, அதுக்கு நடுவில் நடந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்றதா இந்த திரைப்படத்துடைய கதை. லிகோரிஸ் பீஸா இந்த திரைப்படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் கன்க்ளூஷன்ஸ் எதாவது பார்க்கலாம். நான் பார்த்த சமீபத்தில் பார்த்த மிகச்சிறந்த காதல் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய மைய எழை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருந்தாத காதல். இந்த பொருளாதார காதல் அப்படின்னும் போது, ஒரு 25 வயசு பொண்ணு, 15 வயசு பையன், இவங்க ரெண்டு பேருக்கு உள்ளார உருவாகக்கூடிய காதல். அந்த காதலை நோக்கி அவங்க போகும்போது இந்த பொருந்தா காதல் வந்து எப்படி பொருத்தமான காதலாக மாறிச்சு, அதற்கான சூழல்கள்லாம் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய சுவாரஸ்யம். அது எப்படி சார் 25 வயசு பொண்ணு 15 வயசு பையனை வந்து லவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்பொழுது, அதற்காக வந்து சூழல்கள் வந்து அமையறத வந்து காட்சிகளாக மாற்றுறது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். உதாரணத்துக்கு, வயது மற்ற எல்லா விஷயங்களுமே சமூக கட்டமைப்பில் நமக்கு போதிக்கப்பட்ட விஷயங்கள் தான். இப்போ இந்த இடத்துல வந்து கருப்பு இருக்குன்னு வச்சுக்காங்களேன், இது தொட்டா கருப்பு போயிடுச்சுன்னா அப்புறம் இதுதான் வந்து பழக்கம், ஆதி காலத்துலேருந்து பழக்கமாகவே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அப்போ நம்ம இதை எப்படி பார்த்துக்கோம், இப்படி வச்சுக்கோம் கையை. ஸோ அந்த மாதிரியான கட்டமைப்புகள் தான் எல்லாமே. இதில் இந்த 25 பெண் வந்து ரொம்ப தெளிவாகவே இருப்பா, இந்த மாதிரி நீங்கள் சின்ன பையன், 15 வயசு தான், நம்மளுக்குள்ள அது வந்து வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லும்போது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னுமா இவன் 15 வயசு பையன். அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார வராங்கன்ட்டு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அலானா இருக்கால, அவளுக்கு வந்து இவனை வந்து ஃபஸ்ட்டே பார்வையிலே பிடிச்சி போகுது. ஏன்னா ஒரு பப்ளினஸ்ஸாக இருக்கான். அதே மாதிரி இவனுக்கு அந்த பொண்ணை பார்த்தா அடுத்த செகண்டே பிடிச்சி போகுது. ஆனால் இந்த காதல் பொருந்தாது அப்படின்றதில் மனசில் சொல்லி சொல்லி அவன் விலகி விலகி போக போக அவன் வந்து சூழல் வந்து அவனை வந்து கிட்டத்தட்ட வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு, இது வேலைக்காகாது, இது என்னைக்காக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவங்க நாடக குழுவில் இருக்கிற ஒரு பையனை வந்து அவள் லவ் பண்ணுவான், அதுவும் புட்டுக்கும். அதன் பிறகு ஒரு நடிகர் கூட போய் வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணி போயிடலான்னு பார்ப்பான், அதுவும் புட்டுக்கும். அந்த மாதிரி நிறைய இடங்களில் இவளுக்கான அந்த காதல் வந்து உடச்சிக்கிட்டே வர்ற காட்சிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி இவன் என்னென்ன வேலைகள் செஞ்சாலும் அவள் அது கூட இன்க்ளூட் ஆகிற விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த படத்தினுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நான் பார்க்குறது வந்து காஸ்டியூம்ஸ் அண்டு என்ன சொல்கிறது, ஆர்ட் டிபார்ட்மெண்ட். ஏன்னா 1973 சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நடக்கிற ஒரு கதை, அதுக்கேற்ற மாதிரியான காஸ்டியூம்ஸ், அதுவும் சிங்கிள் ஷாட்டு வந்து படம் ஃபுல்லும் இருக்குது, வேறு லெவலில் துவம்சம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் நான். முக்கியமாக ஃபஸ்ட்டு கேரி அண்ட் அலனா ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிட்டு வர்ற அந்த சீன் இருக்கு இல்லையா, அந்த சீன் வந்து ஃபேண்டாஸ்டிக்கான சிங்கிள் ஷாட். அதுக்கு அடுத்தது, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது தான், ரெண்டு பேருக்கு காதல் இருக்குன்னு சொல்லும்போது ஒருத்தர் இல்லைன்னு சொல்கிறான், அதன் பிறகு வந்து அவன் வந்து கூப்பிடுவான், வரியா டின்னருக்கு வரியா அப்படின்வான். டின்னருக்கு வந்து நீ எப்படி பே பண்ணுவேன், நீ 5 வயசு உனக்கு நீ எப்படி பே பண்ணுவோம் அப்படின்போது ஃபேமிலியெல்லாம் பற்றி விசாரிக்கும்போது, இவன் டின்னருக்கு வரும்போது அந்த இடத்துக்கு அவ்வளோ வருவான். வந்ததுமே அவனை பார்த்ததுமே இவன் மூச்சு விடுறதுலேயே தெரிஞ்சு போச்சு இவனுக்கு அவன் மேலே எவ்வளோ பெரிய காதல் இருக்குது அப்படின்றது. ஓகேவா, அவன் அது வந்து அவன் ரசிக்கப்படுது. அதாவது ஒரு ஆண் வந்து காட்டுத்தனமாக தன்னை நேசிக்கிறான் போது அது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப கிளர்ச்சி உருவாக்கும். அது கேள்வியாக இருக்கட்டும், கொம்பு இருக்கட்டும், யாராக இருந்துட்டு போகட்டும், தான் நேசிக்கப்படுறதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா. அதை அந்த பொண்ணு வந்து அதை ஒரு ஒரு இடத்துலையும் அதை வந்து அந்த கண்களில் பேசுகிற அந்த விஷயங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. அலேனா கேரக்டர் வந்து அலேனா மைக்கேல் ஹேம், அவங்க வந்து கிட்டாரிஸ்ட்டு, பியானிஸ்ட்டு, வோக்கல் ஆர்டிஸ்ட்டு, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்னும் அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த ஓவல் ஷேப் அண்ட் பல்வரிசை ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த கண்ணில் அந்த காதல் அவன் மேலே, குட்டி பையன் ஆனாலும் நம்ம மேலே வந்து இவ்வளோ, அது குட்டி பையன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைய ஆரம்பிக்கிற காட்சிகள் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பொசிஷன்ஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அந்த கதையில் வந்து ரெண்டு பேருக்கும் பொசிசிவ்னஸ் எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி
இவன் வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறான் அந்த பையன், நம்ம மேலே பாசமாக இருக்கிறான் அப்படின்றத அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த குழுவில் இருக்கிற ஒரு பையனையே லவ் பண்ணுவான். ஆனால் வந்து அது வந்து புட்டுக்குன்னு வச்சுக்காங்களேன். ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு ரெண்டு பேரும் சாப்பிட போகலாம் அப்படின்னு போகும்போது வாஷ்ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோயின் ஹெலனா போகும்போது அங்கே அவருடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுவோம். அவர் வெயிட்டராக இருப்பாள், சொல்லுவாள் அது மாதிரி கேரி கூட தான் ஒர்க் பண்ணுறேன். ஆமாம் அப்படி போகும்போது ஆமாம் வந்து க்யூட்டான பையன், நிறைய ஹேண்ட் ஜாப்லாம் கேட்பானே அப்படின்னு கேட்கும்போது தான் அப்போ தான் அவளுக்கு தெரியும் வந்து குட்டி பையன் கிடையாது அப்படின்ற ஒரு ஃபீலுக்காக வருவாள். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே ஒரு சின்ன வார்த்தை, சின்ன வாக்கியம், நம்ம அறியாமல் சொல்கிற விஷயங்கள் வந்து பெரிய காயத்தை ஏற்படுத்திடும். அதுவும் ரெண்டு பேரும் வந்து சின்சியராக நேசிக்கும் போது. இந்த பொருளாதாரத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, 15 வயசு 25 வயசு ரெண்டு பேருக்கும் ஓகே, ஆனால் பொது வெளியில் அந்த சமூகத்தில் போய் கலக்கும் போது ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு பேரும் வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு அங்கே தன்னுடைய வாட்டர் பெட்டுக்கு வந்து விளம்பரம் வைக்கணுன்றதுக்காக பேசுறதுக்கு போவாங்க, டீல் பேசுறதுக்கு போவாங்க. அவன் என்ன சொல்லுவானா, ஷீ இஸ் அலனா மை லேடி ஃப்ரெண்ட் அப்படின்வான். 15 வயசு பையன், 25 வயசு பொண்ணு என்ன சொல்லுன்னா, டக்குன்னு வந்து குட்டி பையனோட பிஸ்னஸ்னால் அது ஒரு மாதிரி ஆகிடுன்றதுனால நான் பிஸ்னஸ் பார்ட்னர்ன்றான். அவனுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ன்றான். யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் போது அவனுக்கு மிகப்பெரிய வழி ஏற்படுது. ஏன்னா நான் லேடி ஃப்ரெண்டு என்ன, ஆமாம் என்னுடைய ஃப்ரெண்டு தான், அவன் ஏன் சொல்லக்கூடாது, லவ்னு சொல்ல வேண்டாம், லேடி ஃப்ரெண்டாகவும் சொல்லலாம்ல, அதுவே சொல்லலன்னு போது அதுதான் முதல் புள்ளி. இந்த ரெண்டு பேருக்குமான நேசங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய முதல் விரிசல் அதுதான். அதன் பிறகு அது அப்படியே போக ஆரம்பிக்கணும்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதனால் வாக்கியங்களை நம்ம எப்பயுமே வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து யாரையிட்டையாவது பேசினா நம்மளுக்கு வந்து காண்டாயிடும்னு வச்சுக்காங்களேன். இந்த இந்த படத்தில் வந்து அவள் வந்து இந்த காதல் வேலைக்கு அவள் 5 வயசு பையன் லவ் பண்ண முடியாதுன்ட்டு அவள் என்ன பண்ணுவாள், இவன் ட்ரூப்பில் இருக்கிற ஒரு பெரிய பையனை வந்து அவள் லவ் பண்ணுவான். ஆக்சுவலி ரெண்டு பேரும் வந்து பர்கர் ஷாப்பில் வந்து பார்த்துருவான், அம்மா கூட போயிருப்பான் கேரி பார்த்துருவான். பார்த்ததுமே என்ன சொல்லுவான், அம்மா கிட்ட அம்மா வா நம்ம வீட்டில் போய் சாப்பிட்லான்னு சொல்லி கூட்டு போயிடுவான், பர்கர் வாங்கிட்டு போயிடுவான். டென்ஷன் அதே மாதிரி முன்னாடி காட்சியிலே வந்து ஃபோன் நம்பர் கேட்டிருப்பான். அவன் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறப்ப சொல்லுவா, பேர் அடிக்கடிலாம் ஃபோன் பண்ணாது, அதாவது ஒன்று நீ ஃபோன் நம்பரே கொடுக்கக்கூடாது, கொடுத்ததுக்கப்புறம் அடிக்கடி ஃபோன் பண்ணாதானே பண்ணு, எனக்கு வந்து உன்னை பிடிக்கும், பிடிக்காதவங்களுக்கு யாராவது நம்பர் கொடுப்பாங்களா, கொடுத்துருவான். இதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போய் அவன் என்ன பண்ணுவான்னா மிஸ்டு கால் அந்த மூச்சு சத்தத்தை வச்சு ரெண்டு அவன் தான், அதாவது கேரி தான் தனக்கு ஃபோன் பண்ணுறான்ட்டு அதெல்லாம் நான் வந்து உணர்ற அந்த காட்சி வந்து ஃபண்டாஸ்டிக். அந்த பொசிஷனுடைய உச்ச அந்த காட்சின்னு சொல்லுவேன். இந்த லிக்கோரிஸ் பிசா படத்துடைய மைய என்னன்னா, யாருக்காக யார் நின்னோம் அப்படின்றதான். த ஏஜ் ஏஜ் டசன்ட் மேட்டர். ஓகே ஒன்றும் இல்லை, திடீர்னு வந்து போலீஸ் வந்து கேரியை பிடிச்சிட்டு போகுது. ஆனால் நான் வந்து காட்டுத்தனமாக ஓடியாரா, அவன் செஞ்சானா தப்பு செஞ்சானா இல்லையான்றதுலாம் ரெண்டாம் பட்சம், நீ கவலைப்படாத அவன் கூட நிற்பன்னு ஓடியாருவான். ஒரியா இருந்ததுக்கப்புறம் வந்து குற்றவாளி நான் சொல்லுவேன் இவன் கிடையாது அவன் அப்படின்னு அவனை ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வெளியே நின்றுட்டு அதான் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா வா வான்னு கூப்பிடுவான். இவன் வந்து போலீஸ் ஒன்றுமே சொல்லலை, இப்போ தான் வந்து ஹேண்ட் கப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தான் முடிச்சுட்டு இருக்கும்போது வா வான்னு சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஒடி வந்து கட்டி பிடிச்சதுக்கப்புறம் அந்த சீன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு உண்மையான காதல். யாருக்காக யார் நின்னாங்க, அது ஒரு இக்கட்டான சூழலில் யார் நின்னாங்க நம்மளுக்குன்றத மைண்டில் நிற்கும் பொழுது அந்த முகம், அந்த நேரம், அந்த செயல் ஸ்வீட் மெமரிஸில் போய் சேர்ந்துடும். ஃபண்டாஸ்டிக் சீன் அது. யாரையே பிடிக்கும், போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஐயோ போனால் பிரச்சனை ஆகிடும்னு அவன் நிற்காம அதான் ஓடன பற்றியா, அந்த இடம் தான் அந்த ரெண்டு பேருக்கு வந்து ஏஜ் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, அங்கே லவ் தான் முதன்மை அப்படின்றது வந்து அந்த காட்சியில் வந்து ரொம்ப அற்புதமாக இயக்குனர் வந்து வெளிப்படுத்திருப்பார். படம் முழுக்கவே இவங்க ரெண்டு பேரும் எப்போ லவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சீனுக்கு தான் நம்மளை வந்து நம்ம படப்பிறப்புக்கு தான் நம்ம எட்டுனே போயிட்டே இருப்பாங்க அந்த படத்தை பொறுத்தவரையும். அதுதான் அந்த படத்துடைய மைய இழை. ரெண்டாவது அதுக்கேற்ற மாதிரி சூழல்கள் வந்து வெவ்வேறு இடத்துக்கு அவங்க போனாலும் திரும்ப திரும்ப வந்து ஒன்றாவே சேர்ற மாதிரியே வந்து காட்சிகள் அமைச்சிருப்பாங்க. அது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், இவன் என்ன பண்ணுறா, நடிக்கணும், நீ நடிக்கிற நடிகராக இருக்கிற, நானும் நடிகை மாறி ரெண்டு இவன் நடிக்கிறதுக்காக போய் ஒரு ஆடிஷன் போவோம். அங்கே என்ன சொல்லுவாங்க, நியூடிட்டியாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. போகும்போதே அவன் என்ன சொல்லுவான்னா, நீ வந்து நடி எதுக்காகனாலும் எஸ் சொல்லிட்டு தான் சொல்லி கூட்டுவான். அங்கே அந்த லேடி கேட்டதுமே அவன் என்ன சொல்லுவாள், நியூடிட்டியாக நடிக்கணும் நான் எஸ்ன்னுவான். அப்போ அவன் அப்போதான் அவனுடைய ப்ரொசஸ் அவனுக்கு தெரியும். ஆக்சுவலி அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுமே வந்து சாவியை தூக்கி போட்டு தம்பியை கூட கூப்பிட்டு வந்திருப்பான். இறக்கி விட்டுட்டு அவன் மட்டும் நடந்து போகும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா வரவே மாட்டான். ஆக்சுவலி அப்போ தான் அவளுக்கு தெரியும், ஓ இனி என்னுடைய மார்பை பார்க்குறது உனக்கு அவ்வளோ ஆர்வமா அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், டக்குன்னு உள்ளார போய் எங்கே என்ன தம்பி வந்து ரூமில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வா காமிக்கிறேன் அப்படின்னு காமிச்சிட்டு தொடர்ந்து போவோம். போலேருன்னு ஒரு அறை விட்டுட்டு இந்த விஷயத்தை வெளியே எங்கேயோ சொன்னால் உதச்சி விடும் உதச்சி அப்படின்வான். அப்போ தான் இந்த காதலில் காமம் இருக்குது, இவன் நம்மளை வந்து ஒரு வயசான ஆளாக பார்க்கல, நம்மளை வந்து ஆரம்பத்துலேருந்தே இவன் நம்மளை காதலாக பார்க்குறான்,
காதல்னா அதில் காமம் எல்லாம் இன்க்ளூடிங் தானே. ஸோ பார்க்குறோம் அப்படின்றத அந்த காட்சி மூலமாக ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். அடுத்த ஒரு பொசசிவான காட்சி என்னென்னா, இவன் கஞ்சாவை அடிச்சுட்டு இருப்பான், அவன் வந்து இன்னொரு பொண்ணு சின்ன பொண்ணு கூட வந்து என்ன சொல்கிறது மேட்ரு லெவலுக்கு போயிட்டு இருக்கும்போது வெறுத்து போய் வீட்டு போவான். காரணம் என்னன்னா, உனக்காக நான் வந்து பிகினிலாம் போட்டுட்டு உன் பெட்டு விற்பனைக்கு வந்து நான் ஹெல்ப்பாக இருக்கிறேன், நான் உன் மேலே காதலாகவும் இருக்கிறேன், ஏன்னா காதல் எப்படின்னா அந்த போதையில் தான் அவன் அந்த காதலை வெளிப்படுத்துவான். ஐ எம் வெரி ஹாப்பி டு சி யூ அப்படின்ற மாதிரி நம்ம போய் ஹக்லாம் பண்ணுவான். ஆனால் அவன் வந்து அந்த முன்னாடி அரைஞ்ச ஒரு விஷயத்துக்காக நான் காமிக்க சொல்லி அரைஞ்ச விஷயத்துக்கு தொடர்ந்து கூட என்ன அனுமதிக்கல அப்படின்னும் போது அவ்வளோ விருப்பத்திற்கு இன்னொரு பொண்ணு கூட போய் அவன் வந்து மிங்கிள் ஆகணும்னு வச்சுக்கலாம். அந்த சீனும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் போகிறப்போ ஒருத்தனை வந்து யாரோ ஒருத்தனை வந்து அந்த வெறுப்பில் வந்து கிஸ் அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படுக்கிறதுலாம் வேறு லெவல். 1973 நடந்த ஒரு மிகப்பெரிய பெட்ரோல் தட்டுப்பாடை இந்த கதையில் வந்து அவங்க வந்து ஒரு காட்சியாக வச்சுருக்காங்க. அதன் மூலமாக வந்து ப்ராடி கூப்பர் அந்த சீன், அவங்க வீட்டுக்கு போய் பெட்டை ரெடி பண்ணுறேன்னு போய் தண்ணியை திறந்து விட்டு லாரி சேசிங்கு, அது பின்னாடியே பெட்ரோல் இல்லாமல் இவங்க வண்டி நிற்கிறதுலாம் வந்து வேறு லெவல். ஆக்சுவலி ப்ராட்லி கூப்பர் வந்து வேறு லெவல்னு வச்சுக்காங்களேன். அதே நேரத்தில் சீன் பெண்ணும் வந்து ஒரு சீனில் வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு கேமியோ சீன் தான், அது நல்லாவே பண்ணியிருப்பாரு. அது ஃபண்டாஸ்டிக்கான சீன் அது ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு இன்னும் வந்து இது போயிடும், அதனால் அதை அப்படியே விட்டுறேன். ஸோ யாருக்காக யார் நின்னாங்க அப்படின்னும்போது, இவனுக்காக அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவ ஓடி வந்தது, இவன் விழுந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து நடிகர் பின்னாடி ஓடும்போது இவன் மட்டும் தன்னுடைய காதலிக்காக ஓடி வந்த அந்த நிகழ்வை வந்து கடைசி கிளைமேக்ஸில் வந்து கட் பண்ணி போடுறது தான் வந்து பவுல் தாம்ஸ் ஆண்டர்சன் பண்ண மிகப்பெரிய மேஜிக். அது அதுதான் இந்த படத்தை வந்து இன்னும் ஈர்ப்பாக ரசிக்க வைக்கிறதுன்னு சொல்லுவேன் நான். ஆக்சுவலி பவுல் தாமஸ் ஆண்டர்சன் இந்த படத்தினுடைய இயக்குனர். ஏற்கனவே வந்து பேண்டம் த்ரெட் 1950 நடந்த ஒரு கதை, அது காஸ்டியூம் அந்த அந்த படம் ஃபண்டாஸ்டிக்கான ஃபில்ம் அது. ஸோ அந்த படத்தினுடைய இயக்குனர் தான். இதில் ஹீரோ கேரி இருக்கார் இல்லையா, அவர் வந்து கூப்பர் ஹாஃப்மேன், அவர் வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனருடைய பையன். இந்த படத்துக்கு வந்து அவர் வந்து டெபி மூவி ஆக்சுவலி. ஸோ இந்த படம் வந்து டெபி மூவி மாதிரி தெரியாத அளவுக்கு வந்து காப்பர் ஹூப்மேன் கேரி கேரக்டரில் வந்து ஃபண்டாஸ்டிக்காக பண்ணிருந்தார். எப்பயுமே இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸில் லவ்வில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். நீ பெருசாக நான் பெருசான்னு ஒரு ஈகோ கிளாஷ் ஒன்று வரும். நான் இனிமேல் உனக்கு கார் ஓட்ட மாட்டேன்னு அவர் சொல்லுவாள், நீ காரே ஓட்ட வேண்டான்னு சொல்லி ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைப்பான். இப்படி போயிட்டு நான் அவங்கள்ட பேசவே மாட்டேன் பாரு அப்படின்னுவான், அவன் போயிடுவான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ள ஈகோவை வந்து உடச்சி அவளும் வந்து ஏகப்பட்ட பேரை ட்ரை பண்ணுவான். அவளும் இது வந்து வேலைக்காகாதுன்னு அவளும் எங்கெங்கே போகும்போது சூழல்கள் திரும்ப திரும்ப அங்கே எடுத்துகிட்டு வந்து நிறுத்தும். அதே நேரத்தில் அவன் மேலேயே அவனுக்கு வந்து அவன் மேலேயும் வந்து அலனாவுக்கு வந்து பொசிசிவ் இருக்குது அப்படின்ற ஷார்ட்டும் சரி ஃபீலிங்ஸும் சரி ரொம்ப அழகாக கடத்திருப்பாங்க. இந்த படம் வந்து 94th அகாடமி அவார்டில் வந்து பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து இந்த படம் வந்து நாமினேஷனில் செய்யப்பட்டது. அதேமாதிரி 79th கோல்டன் குளோப் அவார்ட்ஸுக்கும் வந்து பெஸ்ட் மோஷன் பிக்சர்ஸ்க்கும் வந்து இதை வந்து நாமினேஷன்ஸில் செஞ்சுருக்காங்க. வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் மூவினா, லவ் அவ்வளோதான், அதுக்கு தடைகள் பேரியர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றது தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு வந்து ஜாக்கிசிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் வந்து 5.4. இந்த திரைப்படம் வந்து ஒரு பார்த்தே தீர வேண்டிய ஒரு திரைப்படம். இது அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. ஒரு பீரியட் மியூசிக்கலான ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஃபில்ம் இது. நீங்கள் பாருங்கள், காதல் திரைப்படம் பார்க்குறவங்க நிச்சயமாக இந்த படத்தோடு நீங்கள் வந்து ஒன்றிடுவீங்க. அதுக்கான காட்சிகள் நிறையவே இருக்குது. அதுவும் ஏகப்பட்ட சிங்கிள் ஷாட்டு காஸ்டியூம்ஸ், அந்த காலத்து காரு, 1973 வந்து இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை, ரொம்ப எளிமையாக பேசுகிறாங்க. கீழே வந்து உனக்கு ஈரமாக இருக்குதா இல்லை பாய் ஃப்ரெண்டோட பிரச்சனையா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப எளிமையாக பேசிட்டு போகிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ 1973 வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பேப்பர் வந்து கேரி வந்து படிக்கிற காட்சிகளில் வந்து ஏகப்பட்ட விளம்பரங்கள், செக்ஸ் விளம்பரங்கள், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அதில் இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருந்திருக்காங்கன்றது இந்த காட்சிகள் மூலமாகவே நம்மளுக்கு வந்து நிறைய இடங்களில் நம்மளுக்கு வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ கலாச்சார காவலர்கள் கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய படமாக இருந்தாலும் கூட இந்த திரைப்படம் வந்து காதலை பிடித்தவர்கள் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். ஸோ உங்கள் கருத்துக்களை தொடர்ந்தாலும் பின்னாடி தெரியப்படுத்துங்க. இது அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்கும். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.